ஸ்டோரி சொல்ல. ஒரு ஊர்ல மாத்தாள் அக்கா, மரியாள் அக்கா, லாசரு அண்ணே, மூணு பேர். இவங்க எல்லாரும் ஏசப்பாவோட. ஒரு நாள் அந்த லாசரு அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டான். அப்ப ஏசப்பா கிட்ட லாசரு அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தகவல் சொன்னாங்க. ஆனா லாசரு அண்ணன் ஏசப்பா வரதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டான். லாசரு அண்ணன் இறந்து 4 days ஆன பிறகு ஏசப்பா அந்த ஊருக்கு வந்தாங்க. ஏசப்பா வந்தது தெரிஞ்சு மாத்தாள் அக்காவும் மரியாள் அக்காவும் ஏசப்பா பார்க்க ஓடி போய் ஏசப்பா காலை கெட்டி பிடிச்சு நல்லா அத்தும் ஏசப்பாக்கு கண்ணீர் வந்துச்சான். ஏசப்பா சொன்னாங்களா, லாசருவை எந்த கலையில புதைச்சி வச்சிருக்கீங்க? உடனே நாங்க என்னை கூட்டிட்டு மாத்தாள் அக்காவும் மரியாள் அக்காவும் லாசர் அண்ணனுடைய கல்லறைக்கு ஏசப்பாவை கூட்டிட்டு போனாங்க. ஏசப்பா அங்க இருந்தவங்கள பார்த்து கல்லறையோட கல்ல புரட்டி போட சொன்னாங்க. மாத்தாள் அக்கா சொன்னாங்க, 4 days ஆச்சு ஸ்மெல் வருமே அப்படின்னு. ஏசப்பா சொன்னாங்க, ஏ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காம்பாய். உடனே ஏசப்பா லாசருவே வெளியே வான்னு சத்தமா சொன்னாங்க. உடனே லாசர் அண்ணே உயிரோட வந்துட்டாங்க. பெரிய அற்புதங்கள் செய்வாங்க. ஜெபிக்கலாமா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.